டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சினிமால அதுவும் தமிழ் சினிமால ஹீரோ ஆகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. ப்ராப்பரா பிலிம் இன்ஸ்டியூட்ல படிச்சு நடிப்பை கத்துக்கிட்டு உள்ள வர்றது ஒரு வழி, இல்ல அதுக்கு மேல டைரக்டர் ஆகணும், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூட்ல போயிட்டு எக்ஸாம்பிள்க்கு எஸ் ஜே சூர்யா மாதிரி டைரக்டரா தன்னை ப்ரூவ் பண்ணிட்டு அப்புறம் அவங்களே ஹீரோ ஆகிறது ஒரு வழி, இப்படி பல வழிகள் இருக்கு. அந்த வகையில சின்ன திரையில இருந்து பெரிய திரைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனவர் தான் சிவகார்த்திகேயன். அவருடைய க்ரோத் ரொம்ப ஃபினாமினலா இருக்கு. எந்த அளவுக்கு நடிக்க வந்த இத்தனை குறுகின காலகட்டத்திலேயே மிகப்பெரிய உச்சத்தை தொட்டிருக்கிறாரு. அதுவும் டாக்டர் படத்துல ஃபர்ஸ்ட் 100 க்ரோர் மூவி அப்படின்ற பெருமையும் சிவகார்த்திகேயனுக்கு கிடைச்சது. அதுக்குள்ளேயே 100 க்ரோர் மூவி வெடிச்சிட்டாரா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கு அடுத்து இமீடியட்டா வெளியான டான் படமும் 100 க்ரோரை தாண்டி இருக்கு. வரிசையா பேக் டு பேக் 2 100 க்ரோர் படங்கள் சிவகார்த்திகேயன் கையில இருக்கு. இன்னும் அடுத்தடுத்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக அவர் காத்துட்டு இருக்கு. குறிப்பாக அயலான் மாதிரி ஒரு சயின்டிஃபிக் படங்கள்லாம் ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தமிழ் தெலுங்கு ரெண்டுத்திலையுமே அவர் நடிச்சிருக்கிற பிரின்ஸ் படத்தை பற்றி லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த படம் ஆகஸ்ட் 31st வர போதுன்னு கொஞ்ச நாளுக்கு முன்னால் சொல்லியிருந்தாங்க. ஆகஸ்ட் 31st தான் ஏற்கனவே கார்த்தியோட விருமன் வருது. இதுக்கு முன்னால் தம்பி ஹீரோ ரெண்டு எப்படி ஒரே நாள் கிளாஷ் ஆச்சோ அது மாதிரி இந்த வாட்டி நடக்க போகுது அப்படின்னு ரசிகர்கள்லாம் வெயிட் பண்ணிருந்தாங்க. ஆனால் இப்போது சாரிங்க, ஆகஸ்ட் 31 எங்களால் ரிலீஸ் பண்ணல, நாங்கள் படத்தை போஸ்ட்போன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னப்பா இது எதிர்பார்த்து காத்துட்டு போய் இப்படி ஆயிடுச்சேன்னு நினைச்சர கூடாதுன்ற மாதிரியே டக்குன்னு அதை விட இன்னும் கிராண்டான நியூஸை சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் இந்த வருஷம் தீபாவளி ரிலீஸாக பிரின்ஸ் வரப்போகுது அப்படின்றது. ஸோ தீபாவளிக்கு ஏற்கனவே கார்த்தியோடைய சர்தார் படம் வருதுன்றதை அறிவிச்சிருந்தாங்க. சர்தார் தீபாவளி அப்படின்னு ஹேஷ்டாக்லாம் போட்டிருந்தாங்க. இப்போது பிரின்ஸ் படம் தீபாவளிக்கு வரதுனால அந்த ஆகஸ்ட் 31 விட்டா என்ன, மறுபடியும் அதே மாதிரி தானே வரப்போகுது, சிவகார்த்திகேயன் கார்த்தின்ற மாதிரி தானே இருக்க போகுதுன்ற மாதிரி ரசிகர்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த பிரின்ஸ் ரிலீஸ் ஆகிறது தீபாவளி ஸ்பெஷலாக இருக்கிறதோட இல்லாமல் கோலிவுட் கூட போட்டி போடுற மாதிரி ஹாலிவுட்லேருந்து பிளாக் ஆடம் வேறு 21st ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த தீபாவளிக்கு ரசிகர்களுக்கு செம ட்ரீட் காத்துட்ருக்கு. குறிப்பாக பிரின்ஸ் படத்தோட அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ இருக்குல்ல, அது ரொம்பவே ஃபன்னாக வந்திருக்கு. டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்செந்தூர் அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.